திருத்துறைப்பூண்டி வேளாண்மை விரிவாக்க மையத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய வளாகம் முன்பு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் உலகநாதன் தலைமையில் டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் விடுபட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கடந்த 2019-20 ஆண்டில் ஆனைக்கொம்பன் நோயால் முற்றிலும் விவசாயம் அழிந்து பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்திருந்த அனைவருக்கும் பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் முறையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக சுமார் 200 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் மற்றும் சுந்தரராமன், திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் பாலு மற்றும் மாதர் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், இளைஞர் மன்றம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் மோடி அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.